உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து கடந்த நாட்களில் நன்மை செய்த ஆண்டவரை நன்றியோடு பாடுவோம். Yeah.
பிரசுத்தம் உண்மையான பெண் நிறைய மக்கள் மதி தெய்வமே உமக்கு ஆதி பெருமக்கு நன்றி. நம்ம எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துட்டேன். எந்த கண்மலையானவர் என்னை காக்கும் தேவனே.
நம்முடைய வாழ்க்கையில அடித்தளம் சரியாக இருக்க வேண்டும். அடித்தளம் சரியாக இல்லாத பட்சத்தில் மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில வர முடியாது. இன்னைக்கு அநேக ஜனங்கள் வெளியரங்கமான மாற்றத்தை விரும்புகிறார்கள். வெளியரங்கமான மாற்றம் இயேசு பரிசேயரை பார்த்து சொல்லுகிறார், நீங்களோ வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை என்று. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை என்றால் இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கை வெளியரங்கமான வாழ்க்கையிலே பரிசுத்தம் உண்டு, வெளியரங்கமான வாழ்க்கையிலே ஆண்டவர் உண்டு, வெளியரங்கமான வாழ்க்கையிலே எல்லாம் உண்டு. ஆனா உள்ளே அனுபவம் பார்த்தா அடித்தளம் புல்லா வெளியே பவுண்டேஷன் உடைச்சுக்கிறாங்க. பலிபீடத்தில் ஒரு வாழ்க்கையாய், இடிந்து கிடக்கிற பலிபீடத்தை கட்டுகிற வாழ்க்கையாய் மாறட்டும்.
ஆண்டவரை படைத்த நோக்கமே தேவனை ஆராதிக்க. ஆண்டவருக்கு தெரியும், நீ ஆராதிக்காத பட்சத்திலே, ஆண்டவரோடு கூட உறவாடாத பட்சத்திலே, ஆண்டவரோடு கூட நீ நடக்காத பட்சத்திலே, ஆண்டவருக்கு உனக்கும் உறவு இல்லாத பட்சத்திலே, நீ ஆண்டவருக்காக ஒருபோதும் பதனை கொடுக்க முடியாது. உன்னுடைய வாழ்க்கையிலே ஜீவன் மறுபோதும் வராது என்று கேட்கிற அன்பு சகோதரே சகோதரியே, இன்றைக்கு உடைய வாழ்க்கையிலே ஜீவன் இல்லை, இன்றைக்கு பணம் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, ஒரு ஜீவனோட வாழ்க்கை நமக்கு வரும். இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இணைந்து கிடக்கிறான். இரண்டாவது ஃபவுண்டேஷன் மதில், இணைந்து கிடக்கிறான மதில். நம்முடைய பாருங்க, மதில் நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒன்று. எதை மதில் கட்டி வைப்போம், எதை மதில் மதில் இம்பார்ட்டன்ஸ் ஆன ஒண்ணு நம்ம மதில் கட்டி பத்திரமா வைப்போம் இல்ல. நல்ல ஒரு கார்டன் இருக்கு, நல்ல ஒரு படக்காடர் இருக்கு நமக்கு, நல்ல ஒரு வாழை தோட்டம் இருக்கிறது, நல்ல ஒரு காஸ்ட்லியான ஃப்ரூட் ஒரு கார்டன் உங்களுக்கு இருக்கிறது. நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த கார்டனை சுற்றிலும் நல்ல அதிகமான வேலியை கட்டி அதை பத்திரப்படுத்துறீங்க, பாதுகாப்பீங்க. எந்த ஒரு மிருகமோ எந்த மனுஷனோ திருடனோ உள்ளே வந்து அந்த படத்தை எடுத்து செல்லாதபடி, அந்த அந்த ட்ரீயை நஷ்டப்படுத்தாதபடி, அந்த படத்தை திருடாதபடி நீ அதை பத்திரப்படுத்துறது முக்கியம். அதே போல நம்முடைய வாழ்க்கை கனியற்ற வாழ்க்கை, ஆண்டவருக்காக பயன் கொடுக்கிற வாழ்க்கை இல்லாத பட்சத்திலே தேவன் மதிலை பிடுங்கி போடுற அனுபவம் உண்டு. இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கை பலனற்றதான ஒரு வாழ்க்கை, மலட்டுத்தன்மை, ஆவிக்குரிய மலட்டுத்தன்மை. ஆண்டவருக்காக எதையோ செய்யணும்னு ஆசை, ஆனா ஆண்டவருக்காக ஒன்றும் செய்ய மாட்டீங்க. ஆண்டவரை ஆராதிக்கணும்னு ஆசை, ஆனா ஆராதனை இல்லை. ஆண்டவருக்காக கொடுக்கணும்னு ஆசை, ஆனா கொடுக்க முடியல. ஆண்டவருக்காக ஏதோ பண்ணணும் ஆசை, ஆனா கொடுக்கறது கூட அதுதான், செய்யறது கூட அதுதான். கசப்பான படங்கள் இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில ஏதோ கசப்பான படம் இல்லைன்னா படம் இல்லை. இன்னைக்கு நிறைவேறிய வாழ்க்கையில கரியற்ற வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையில மதிலை இடித்து போடும்படியே உதவி செய்கிறது. ஆண்டவர் தங்கக்கூடிய இடம் ஆலயம். ஆண்டவர் எந்த இடத்துல நம்ம வைப்போம்,
ஆண்டவர் எப்படிப்பட்ட இடத்துல வைப்போம், ஆண்டவர் சுத்தமான இடத்துல இருக்கணும், நல்ல பரிசுத்தமான இடத்துல இருக்கணும், சரியான இடத்துல இருக்கணும். இப்ப வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் தங்கக்கூடிய ஆலயம் நீங்களும் தான் இல்ல. வேதம் சொல்ல யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட், நாம் தங்குறதான ஆலயம், நாம் தங்கக்கூடிய ஆலயம் இதுதான், ஆண்டவர் தங்கக்கூடிய ஆலயம் நம்முடைய இருதயம். சோ ஆண்டவரை நீங்க உள்ள வச்சுக்கிட்டு நீங்க பாவமான வாழ்க்கையை வாழ்ந்தீர்களானால், ஆண்டவருக்கு விரோதமான வாழ்க்கையை வாழ்ந்தால் என்ன நடக்கும்? ஆண்டவர் இருப்பாரா? ஆண்டவர் இல்லாத ஆலயத்துல அது இருந்தாலே இடிச்சாங்க, என்னுடைய வாழ்க்கை இடித்து கிடக்கு. ஆமென். இப்போ ஆலயத்தை புதுப்பித்தால், ரெஸ்டோரிங் த டெம்பிள் ஷுட் பிரிங் பேக் காட் இன் யுவர் லைஃப். அவன் ஆண்டவரை மறுபடியும் அந்த ஆலயத்தை நீ கொண்டு வா. அல்லேலூயா. ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு அதனுடைய ஆலயத்தில் ஆண்டவர் இல்லை. இயேசு எருசலேம் தேவாலயத்தில் வரும்போது அது ஆலயம் இல்லை, அது கள்ளர் குகையாக இருந்தது என்று வேதம் சொல்கிறது. அந்த ஆலயத்துக்குள்ள பிசினஸ் நடக்குது. அவன் ஆலயத்துக்குள்ள வேற ஏதோ நடக்குது. இன்னைக்கு நம்ம ஆலயத்துக்குள்ள வேற எதெல்லாமா நடக்குது, ஆனா ஆண்டவரை விட்டு விட்டு நம்ம நினைக்கிற ஆண்டவர் வேணும்னா ஒதுக்கி ஒரு சைடு எடுத்துக்கிட்டு போங்க. ஆண்டவர் ஏய், உனக்கு ஓ ஓ ஓ உன்னுடைய சத்தத்தை கேட்டு ஒதுங்கி இருக்கிற அவர் ஒரு பிச்சைக்காரர் இல்லை, அவர் ராஜாதி ராஜா. அகலத்தை ஆளுகிறதான கர்த்தர், நம்மை படைத்ததான ஆண்டவர், அவருக்கு சிங்காசனத்திற்குரிய இடம். இன்னைக்கு ஆண்டவருடைய வாழ்க்கையிலே ஆலயத்தை திரும்ப கட்டுவாராக. வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியே என்னுடைய இதயத்தில் வாசப்படுவேனா என்றால், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை என்னுடைய. இன்னைக்கு என்ன கேட்கிற அன்பு சகோதரி சகோதரி, இந்த சத்தத்தை கேட்கிறது என்னுடைய உடைய வாழ்க்கையில கத்தர் ஒரு மாற்றத்தை தருவாராக. அவன் உன்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் கட்ட விரும்புகிறார், அடித்த அன்பை கட்ட விரும்புகிறார். உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வேற ஏதோ கட்டுகிறதுக்கு முன்பாக சொல்லு, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில அடித்தவர்களை கட்டுருங்க. என்னுடைய வாழ்க்கையில அடிப்படையாக ஆண்டவரே பலிபீடத்தை கட்டுங்க, என்னுடைய வாழ்க்கையில மதுவை கட்டுங்க, இடித்து கிடக்கிறதான தேவாலயத்தை கட்டுங்கப்பா என்று சொல்லி ஆண்டோட சமுதிரிக்காரர் அழுது சொல்வதை விடப்படையே. உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டோட சமுதிரம் ஒப்புக் கொடுக்க போது அவர் கட்டும்படியாக விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த காலங்களில் கட்டுற சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுத்து சொல்லிப்போமா, ஆண்டவர் என் வாழ்க்கையில ஒரு புது கட்டிடம், அவன் புது வாழ்க்கை என் வாழ்க்கையில இதை தாருங்க என்று சொல்லுங்க. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை தொழுவாராக. நம்முடைய கண்களை மூடி கர்த்தர் சமூகத்தை நாம் சொல்லிப்போமா, ஆண்டவர் சமூகத்தை சொல்லுவோம், ஆண்டவர் என்னுடைய இடிந்து கிடக்கிறதான பலிபீடம் கட்டப்படுவதாக, ஆண்டவர் இடிந்து கிடக்கிறதான மதில்கள் கட்டப்படுவதாக, இடிந்து கிடக்கிறதான ஆலயம் கட்டப்படுவதாக என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்துல ரெஸ்டோரேஷனுக்காக ஓ ஆண்டவரே மீண்டும் மீண்டும் கட்டு, ஆண்டவரே மீண்டும் என்னுடைய வாழ்க்கையில இம்பார்ட்டன்ஸ் சொல்லி தேவனப்படியே கர்த்தருடைய வாழ்க்கை கஷ்டத்தோடு பிரயாசத்தோடு கேட்டால் இப்பொழுது தேவனுடைய வல்லமை அவருடைய வாழ்க்கையில
கொடுப்பா. இந்த வாரம் முழுவதும் எங்களோடு கொண்டிருக்கோம். நாங்கள் போகிற வரைகள் எல்லாருக்கும் கற்றுக்கணும் கொண்டிருக்கிறோம். எல்லா ஆக்சிடென்ட்களுக்கு, மரணங்களுக்கு, வியாதிகளுக்கு, ஒரு சொற்ற கடைகளுக்கு, எல்லா கொடிய வியாதிகளுக்கும் உங்களுக்கு ரட்சியோ ஆசீர்வதி அப்பா. இன்னைக்கு பாக்கி ஆறுகள் எல்லாம் சுமந்து ஒத்துக் கொடுக்கிறேன். துதிகர மகிழ்ச்சி எடுத்து நட்சத்திர இயேசு நாமத்தில் ஜெபங்களை சொல்றதல்ல பிதாவே. ஆமே ஆமே. நாத்துமாவை கத்திரி ஸ்தோத்ரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. நாத்துமாவை கத்திரி ஸ்தோத்ரி, கத்திரி சித்த சுகம் வாருங்கள் வரவாதே. ஆமே ஆமே. நம்முடைய கத்திரா இயேசு சொல்லிக்கிறேன் பிதாவாய் தேவனே, என்ன பரிசுத்தாவே, என்ன நியமே ஆக்கிபவர், இன்று வரை சொல்லா காலமோ நம்மளோடு கூட நம்முடைய கத்திரா இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகைகளுக்கு நடத்திருப்பதாக எல்லா ஒருமித்து சொல்லுவோமா. ஆமே ஆமே. கத்திரபடி ஆசீர்வதிப்பாராக, நல்ல ஒரு வாரம் கத்திரபடி தருவாராக. ஆமே ஆமே ஆமே.